விஷால் அப்படி சொன்னதுனால எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்லயே ஒரு ஏழு பேரோட வாழ்க்கை போச்சு. விஷால இயக்குநர்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன், நீங்க வருத்தப்பட வேண்டாம். 75 லட்சத்துல தான் பண்ண திரௌபதி, 18 கோடி கலெக்ஷன். அனைவருக்கும் வணக்கம், வா வரலாம் வா. முதல்ல இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் தயாரிப்பாளருக்கு. ஏன்னா தேவா சார் இசையில இசையமைக்கப்பட்ட படத்துக்கு ஒரு கெஸ்டா வருது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சினிமால. ஏன்னா நாங்கெல்லாம் தேவா சார் பாட்டை பார்த்தா வளர்ந்தவங்க. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு ஆடியன்ஸா கூப்பிட்டா கூட நான் கண்டிப்பா வந்திருப்பேன். ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் அவருடைய இசையில இசைக்கப்பட்ட படத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது ஒண்ணு. இன்னொன்று வந்து இங்க இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் பிளஸ் வந்து இயக்குநர் சந்தி எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே கெஸ்டாக வராங்க, படத்தை பாராட்டுறாங்க. படத்தை முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எந்த சம்மந்தமும் ஈடுபடுத்தல. அந்த படம் ரிலீஸ் ஆச்சா, எந்தெந்த தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு கேட்கறதில்ல. ஒரு சில பேர் கேட்குறாங்க, மற்ற சங்கங்கள் யாருமே பெருசாக ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஏன்னா சமீபத்தில் விஷால் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் மார்க் ஆண்டனி வெற்றி பெற்றதுக்கப்புறம். அது வந்து காதல் சுகுமார் கூட சொல்லியிருந்தார், திமிர் படத்தில் நடித்ததுனால திமிராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா சொல்லியிருந்தார். ஏன்னா விஷால் அப்படி சொன்னதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்லயே ஒரு ஏழு பேரோட வாழ்க்கை போச்சு. அவங்க எல்லாமே இந்த மாசம் பட ஆரம்பிக்கலாம், அடுத்த மாசம் பட ஆரம்பிக்கலாம், 2024 பட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு உதவி இயக்குநர்களும் எல்லா ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஒரு 1 கோடி பட்ஜெட்டு 2 கோடி பட்ஜெட்னு சொல்லி கதை சொல்லி வச்சிருந்தாங்க. எப்போ அந்த விஷால் அறியா அப்படி பேசாத தெரியல, அப்படி சொன்னதுனால படம் ஆரம்பிக்கிறன்ற இருந்த எல்லாருமே நிப்பாட்டிட்டாங்க. ஒரு என்னோட சர்க்கிள் ஒரு 7 பேர் வாழ்க்கை போச்சுன்னா நிறைய பேருக்கு லைஃபே போச்சு அவர் சொன்னதுனால. அதுக்கப்புறம் நான் விசாரிச்சு பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து அரசியல் ரீதியா சொன்னாருன்னு சொன்னாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு வந்து யாரும் படம் எடுக்க வராதிங்கன்னா அவர் எதை நோக்கி சொன்னாருன்னு தெரியல. ஆனா விஷால் சொன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கலாம். இப்ப அவரோட படம் மார்க்கெட்டு வெற்றி அடைஞ்சதுனால நம்மளுக்கு தான் சினிமா தெரியும்னு கிடையாது. ஏன்னா அவர் ஒரு நடிகர் சங்கத்துல தலைவரா இருந்திருக்காரு, ப்ரொடியூசர் சங்கத்துல தலைவரா இருந்திருக்காரு, சினிமால அடிமட்டத்துல இருந்து வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒருத்தர் ஏன் அப்படி சொன்னார்னு ஒரு பெரிய வருத்தம். அவர் சொன்னது இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்ல வருதுன்னா, சினிமா ரொம்ப நல்லா இருக்கு, 75 லட்சம் ரூபாய் பட்ஜெட், 1 கோடி ரூபாய் பட்ஜெட், 2 கோடி ரூபாய் பட்ஜெட்ல கண்டிப்பா படம் எடுக்க வாங்க. சினிமாவை நம்பி வரவங்கள சினிமா நிச்சயமா ஏமாத்தாது, ஏமாத்துறது சரித்திரமே இல்லை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து சகோதரர் படம் எடுத்திருக்காரு, வா வரலாம் வா, பேரு ரொம்ப பாசிட்டிவான பேரு. அதே மாதிரி வந்து இந்த சங்கங்கள் வந்து சின்ன படங்களுக்கு வந்து எப்பயுமே அது ஒரு ஒரு தலைவர்களும் மாறிட்டு தான் இருக்காங்க, ஒரு ஒரு புதுசா வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த ஒரு ரஜினி சார் படம், அஜித் சார் படம், விஜய் சார் படம், கமல் சார் படம், சிவகார்த்திகேயன் படம், இந்த ஒரு ரேஞ்சில தான் இருக்கிற படங்களுக்கு கவனம் செலுத்துறாங்களே தவிர சின்ன படங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்றது இல்லை. அதுலயும் பெரிய இப்போ ஒரு பெரிய வராஜக போக்கு என்னன்னா டிஜிட்டல் ஓடிடி பிசினஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல சென்னைக்கும் தமிழகத்துக்கும் பொறுப்புல இருக்கிறவங்க வந்து ஒரு படம் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசர் போய் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் ஆகுது அவங்க ஃபோன் எடுத்து நான் படம் வாங்குறேன்னா இல்லையான்னு சொல்கிறதுக்கே. அதுக்கப்புறம் கண்டென்ட்டை லோட் பண்ண சொல்கிறாங்க, லோட் பண்ணதுக்கப்புறம் படம் பார்க்கறதுக்கு 2 மாதம் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை சொல்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடுறாங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த சின்ன படத்தில் ப்ரொடியூசர் வந்து நாயா பேலா அளவு விட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 50 ஃபோன் அடிக்க வச்சு படம் வாங்குறேன்னா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஓடிடி நிறுவனங்களோட அராஜக போக்கு வந்து பெருசா இருக்கு. ஏன்னா இது வந்து அவங்க வந்து பெரிய பெரிய படங்களுக்கு ஒரு கமிஷன் பேசிக்ல பேசி வாங்குறாங்க. அதை நான் பேரோட ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்றேன், தயவு செய்து மாறிடுங்க. நீங்க படம் வாங்குறீங்களா இல்லையான்னு ஓப்பனா சொல்லிடுங்க, ப்ரொடியூசர்ட்ட அலைய வைக்காதீங்க. நீங்க அலைய வைக்கலாம், அடுத்தது எங்கேயா போய் முடிச்சு போனாங்க. ஒரு வருஷம் அப்படியே ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைமை பொருள் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு படத்தை வாங்குறேன் இல்லைன்னு சொல்றதுக்கு 1 வருஷம் ஆகியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய இந்த போக்கு மாறணும். அதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த சின்ன படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ஓடிடியில வெளியிடுறதுக்கும் மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த படத்தை வாழ்த்த வந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் சொல்லுகிறேன். எனக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, தயாரிப்பாளர் சுரேஷ் பாபு அண்ணன் அவருக்காக தான் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். அவர் நான் என்னோடய திரௌபதி படத்தோட கோயம்புத்தூர் ஏரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் வாங்கி. ஸோ ரொம்ப நல்ல மனுஷன். டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வருவார். ஏன்னா சினிமாவை ரொம்ப நேசித்து நிறைய பேசுவார், நிறைய பேசியிருக்கேன் அவர் கூட. சினிமாவை அணு அணுவாக ரசித்து பேசுவார். அவரோட ரொம்ப நாள் ஆசை ஒரு படம் வந்து சொந்தமாக பண்ணணும்னு. ஸோ அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. இறைவன் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் இந்த நேரத்தில் உங்கள் சார்பில் வேண்டிக்கிறேன். சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், ரொம்ப
நல்லா இருக்குது. இந்த தேவா சாரோட இசை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இன்னும் ரொம்ப சந்தோஷம் சார் கூட வந்து ஷேர் பண்ணி இந்த ஸ்க்ரீன் மேடையில் உட்கார்றது அவ்வளோ பெரிய சந்தோஷம். தேவா சாரோட பாடல்கள் வெளியாகிறப்ப ஆடியோ கேசட் கடையில் நின்று வாங்கின ஆள் நான். நான் பெரிய அஜித் சாரோட ஃபேனு. ஸோ ஒரு ஒரு படமும் வாலி, காதல் கொட்டை வாலி, அதுக்கப்புறம் சிட்டிசன் டைம்லாம் அகசியா தியேட்டரில் அவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்கோம் சாரோட பாடல்களுக்கு. அவர் கூட இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அண்டு ஹீரோ ரொம்ப ஃபிட்டாக இருக்கார், சூப்பராக இருக்கார் பார்க்க. மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் வருவார் ஹீரோ சார். ஹீரோயின் நல்லா பேசுகிறாங்க தமிழ், பார்க்கவும் நல்லா இருக்கா. தங்கர்பச்சன் சார் படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களும் மிகப்பெரிய இடம் தமிழ் சினிமாவில் உண்டு. இங்கே வந்து கண்டென்ட் தான் ஜெயிக்கும் நம்ம தமிழ் சினிமாவில். இது சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு பிரித்து அந்த மாதிரி எதுவும் பேச வேணாம். கோபி என்ன சொன்னாங்க, விஷால் சார் வந்து ஒரு மேடையில் சொல்லி நிறைய படங்கள் மிஸ் ஆகிடுச்சு தயாரி நிறைய இயக்குனர்களுக்கு. அந்த மிஸ் ஆன இயக்குனர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல கண்டென்ட்டோடு தயாராக இருந்திருப்பீங்க. நான் இருக்கேன் ஒரு உதாரணமாக, 75 லட்சத்தில் தான் பண்ண திரௌபதி 18 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு தமிழ்நாட்டில். 2வது படம் ருத்ரதாண்டவம் அப்படி தான் பண்ணோம், 4 கோடி பட்ஜெட்டில் பண்ணோம், 13 கோடி தமிழ்நாடு கலெக்ஷன். இப்போது செல்வரகன் சார் வச்சு பண்ண இந்த வருஷம் பகாசுரன் 5 கோடியில் பண்ண படம். மூணு படமுமே தயாரிப்பாளராக நான் தான் தயாரிப்பாளர் மூணுத்துக்கும். மூணு படமுமே எனக்கு வந்து வசூல் ரீதியான வெற்றியான படங்கள் தான். ஸோ அந்த விஷால் சார் சொன்ன அந்த பட்ஜெட்டில் பண்ண படங்கள் தான். விஷால் சார் சொன்னதில் ஒரு நியாயமும் இருக்குது. ஏன்னா அதுவும் கோபி அண்ணன் தான் பேசினார். ஓடிடி வந்து 4 கோடி 3 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களை வந்து எப்படி அலக்கழிக்கிறாங்க, அவங்க அந்த மீட்டிங் கொடுக்குறதுக்கே எவ்வளோ தூரம் அலக்கழிக்கிறாங்கன்றது அப்பட்டமான உண்மை, அதை மறைக்க முடியாது. அது இவர் சுரேஷ் பாபு அண்ணனும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு, நாங்கள் ரெகுலராக ஃபோனில் பேசிட்டு தான் இருக்காரு. ஒரு சேட்டலைட் சேனல்லையோ அல்லது ஒரு ஓடிடி நிறுவனத்தையோ அப்ரோச் பண்ணி ஒரு படத்தை கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க உங்களை தேடி வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து வியாபாரம், இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு சில இன்டர்மீடியட் சோர்சஸ் இருக்காங்க, ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்க மூலயமா போனால் மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரம். ஸோ அவங்க வந்து படங்களை சூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து எதை பார்க்குறாங்கன்னா மக்கள் வந்து எந்த படத்தை அதிகமாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படங்களை மட்டும்தான் ஓடிடி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய விதத்தில் படங்கள் பண்ணுறது நம்மளோட கடமை. அந்த அங்கிளில் தான் நான் விஷால் சார் சொன்னார்னு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பயந்து போனது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என் அசிஸ்டண்ட் ஒருத்தருக்குமே அது நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லை, சினிமா வந்து முழுக்க முழுக்க கண்டென்ட் பேஸ்டு. நீங்கள் வந்து வெறும் 10 லட்சத்தில் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணி இந்த வருஷம் வெறும் 10 லட்சரூபா பட்ஜெட்டில் படம் பண்ண படம் 13 கோடி கலெக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 140 அவார்டு வாங்கியிருக்கு. அந்த படம் சென்னையிலும் ஸ்க்ரீன் பண்ணாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கு எடிட்டர் வந்து லெனின் சார் பேசியிருப்பார் அந்த படத்தை பற்றி. எடிட்டர் சார் லெனின் தான் அந்த படம் எடிட் பண்ணாங்க. ஸோ சினிமா வந்து அந்த மாதிரி மேஜிக் தான். அதுக்கு பட்ஜெட் வந்து பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு 100-200 கோடியில் எடுத்த படத்தை வந்து மக்கள் எப்படி என்ன மாதிரியான கருத்துக்கள் விமர்சனங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் அதை தாண்டி இந்த வருஷம் ஓடின குட் நைட் படம், என்னோட பகாசுரன், அயோத்தி, அப்புறம் போர் தொழில், இதெல்லாமே அந்த 4 கோடிக்குள்ளே செலவு பண்ணி 5 கோடிக்குள்ளே செலவு பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான். ஸோ பட்ஜெட்டுக்கும் படத்தோட வெற்றிக்கும் சம்பந்தம் கிடையாது. படத்துக்குள்ள இருக்கிற கண்டென்ட் புதுசாக என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு, ஒரு ஃபில்ம் மேக்கராக நீங்கள் வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, எந்த விதமாக மக்களை வந்து அவங்கள கனெக்ட் பண்ணிக்க போறீங்க, படத்தோட எப்படி தொடர்பு கொள்ள போறீங்க அப்படின்றது தான் படம் ஓட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ யாராவது ப்ரொடியூசர்ஸாமே தப்பாக புரிஞ்சு இயக்குநர்கள் கிட்ட படம் பண்ண வேணாம்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களை என்னத்தை மாற்றிக்கோங்க. படத்தோட கண்டென்ட் தான் படத்தை ஜெயிக்க வைக்கும், படத்தோட பட்ஜெட் கிடையாது. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி வா வரலாம் வா ஒரு பாடலோட தலைப்பை தளபதி விஜய் சார் அவர்களோட பாடலோட தலைப்பில் வச்சுருக்காங்க. சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி பாடலோட முன்வரியில் வர படங்கள் பெருசாக ஓடும். இதில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அஷ்மிதா மேடம் இருக்காங்க, தொடர்ந்து என் கூட 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சரவண் சுபியா சார் இருக்கார், போன படம் என் கூட ஒர்க் பண்ணாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளரும் நண்பராக இருக்கார் அண்ணன் எல்ஜி ரவிச்சந்திரன் அண்ணன் வந்து. அவர் மாசாணி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கே தான் தெரியும். சாரி நான் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும், நீங்கள் தான் டேரக்டரு. அப்புறம் கேமராமேன் சார் அவரும் லெஜெண்டரி, தேவா சார் மாதிரி அவருக்கும் ஒரு லெஜெண்டரி இருக்குது, அவ்வளோ பெரிய படங்களை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கூட்டணி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது.
மக்கள் கிட்ட கரெக்டா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கான வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்து ரசிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு, பாட்டு மண்டையில ஓடிட்டே இருக்கு. அந்த கானா பாட்டா இருக்கட்டும், அப்புறம் அந்த மெலடி, அப்புறம் கதை சொல்ல போற அந்த மூணு பாட்டுமே ஓடிட்டே இருக்கு. அந்த டியூன் இப்போ ஒரு வாட்டி கேட்ட உடனே மனசுல நின்றுச்சு ஸ்ட்ராங்கா. மக்கள் கிட்ட கொண்டு போய் இந்த பாடல்களை சேருங்க, இந்த படத்தை பத்தி போய் நியூஸ் கொண்டு போய் சேருங்க. அதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் பல இயக்குநர்களை சுரேஷ் பாபு சார் உருவாக்குறாருன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான உடன்பாடு. ஸோ அது நடக்கட்டும். வாழ்த்துக்கள்.